இன்னும் ஒரு மணி நேரம் தான் இருக்குது இந்த உலகத்தோட வாழ்க்கை அப்படின்னு நின்ற தண்டனை கைதிய பார்த்து கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, உன்னோட கடைசி ஆசை என்னன்னு. நான் திருந்து என் குடும்பத்தோட வாழ ஆசை இருக்குது, வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டவனுக்கு மன்னிப்பும் மறுக்கப்பட்டது, தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. பாவம் செஞ்சதுனால நம்மளும் தண்டனை கைதி தான் தெரியுமா, அப்பனா நரகமும் உறுதி தெரியுமா? இன்னும் நம்மளையும் நிறைய பேர் என்னோட வாழ்க்கை இப்படி இருக்க காரணமே நானும் என் குடும்பமும் செஞ்ச தவறு தான், பாவம் தான், என் பாவத்தை யார் மன்னிப்பா அப்படின்னு பல பரிகாரங்களை செஞ்சு பார்த்து கண்ணு கலங்கி போய் ஏக்கத்தோட நிக்கிறீங்களா? டோன்ட் வரிங்க, நம்மோட பாவத்துக்கு பரிகாரத்தை சிலுவையில செஞ்சு முடிச்ச இயேசு சாமி இருக்கிறாரு. அவர்னால உங்களோட எப்பேற்பட்ட பாவத்தையும் தோஷத்தையும் மன்னிச்சு சொர்க்க வாழ்வை தர முடியும், உங்க லைஃப மறுபடியும் புதுப்பிச்சு சந்தோஷமாவும் மாத்த முடியும். சோ மன்னிப்பு வேணும்னா இயேசு சாமி கிட்ட.